ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மதன். நம்மளுடைய ஃபோனில் இருந்து எப்படி ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கூகுள் போயிடலாம். சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா, கெட் ஆதார் அப்படின்னு இருக்கிறத பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, டவுன்லோட் ஆதார், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோடு ஆதார், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க: ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடி. நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர். ஸோ நான் என்னுடைய ஆதார் கார்டு நம்பரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ட்ரி பண்ணுறேங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் கேப்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணிக்கோங்க. மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், கிளிக் பண்ணோடனே ஓகே ஆகிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கோம். ஸோ அந்த ஓடிபி நம்பர் எடுத்து அதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். நம்ம வந்து ஆதார் கார்டுக்கு என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போயிருக்கோம். ஸோ மேலே இருக்க பாருங்கள், என்னோடய ஓடிபி நம்பர் வந்திருக்கு. ஸோ அந்த நம்பரை நான் இங்கே கீழே நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணுறேங்க. வெரிஃபை டவுன்லோடுங்க பார்த்தீங்கன்னா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ என்னென்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் 4 டிஜிட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சரில் டைப் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட், நம்மளுடைய வருஷம், நம்ம எந்த வருஷம் பிறந்தோமோ அந்த வருஷத்தை டைப் பண்ணணுங்க. டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடும். ஸோ நான் என்னோடய ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.